ரைடர்ஸ் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், சென்னை என்ஃபீல்டர்ஸ் கிளப்பு மூலமா வந்து பொங்கல் செலிப்ரேஷன் ரைடு ஒன்று பண்ணியிருந்தோம். அது வந்து நாங்கள் எப்படி அதை வந்து பிளான் பண்ணோம் அண்ட் அந்த ரைடு எப்படி முடிஞ்சுது, அது அதில் நடந்த சில விஷயங்கள், அதன் மூலயமா அந்த பசங்களுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணோம், இதை பற்றிலாம் சும்மா உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு சொல்கிறது அந்த ஒரு வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக நாங்கள் வந்து எல்லோரும் பிளான் பண்ணும் போது எப்படி பிளான் பண்ணதுன்னா, ஜான்வரியில் இந்த ஒரு ட்ரைபல் கிட்ஸுக்கு வந்து ஏதாவது போயிட்டு நம்ம அவங்களுக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இந்த ஜவ்வாதி வீடியோலாம் நம்ம சேனலில் வந்து பார்த்துருக்கலாம், அந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கிராமத்தை வந்து எப்படி நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு அந்த வீடியோவை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோவில் வந்த அதே ஒரு பிளேஸ் தான். ஸோ அந்த ஊரில் இருக்க பசங்களுக்கு வந்து இந்த ஏதாவது ஒன்று பண்ணணும், கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு விளையாட்டு போட்டி மாதிரி ஏதாவது ஒன்று வைக்கணும், அண்ட் அவங்களுக்கு வந்து இந்த புக்ஸு, அப்புறம் வந்து அங்கே இருக்க சின்ன சின்ன பசங்கள்லாம் இருக்குது, அவங்களுக்கு இந்த புக்ஸு அப்புறம் மற்ற ஐட்டம்லாம், அவங்க ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் கொடுக்கணும், கபடி போட்டிலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி இந்த பிளானிங் மட்டும்தான் வந்து இனிஷியலாக நம்ம பண்ணது. ஸோ இதை வந்து ஒரு ஆனிவர்சரி ரைடாக பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆசைப்பட்டோம், கிளப்போட ஆனிவர்சரி ரைடாக பண்ணணும்னு ஆசைப்பட்டது. அண்டு பொங்கலுக்கும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்தது. ஸோ இது ரெண்டுமே வந்து குரூப்பில் வந்து நம்ம பேசும்பொழுது என்னாச்சுன்னா, ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது அதில் இந்த பொங்கல் செலிப்ரேஷனை வந்து ஒரு ஆர்ஃபனேஜில் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக டிசைட் பண்ணுது. அதில் அந்த ஆர்ஃபனேஜில் கொண்டாடும் போது அப்போது அந்த ஆர்ஃபனேஜ் வந்து எங்கே இருக்குது, அங்கே இருக்க பசங்கள்லாம் வந்து உண்மையாகவே வந்து அவங்க ரொம்ப ஏழ்மையில் தான் இருக்காங்களா, அவங்களுக்கு தேவை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது தான் என்னாச்சுன்னா, மேல்மருவத்தூரில் ஒரு ஆர்ஃபனேஜ் வந்து பார்த்தோம். அந்த இடத்துல வந்து ஒரு 25 பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஆசிரமத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா சேவாலயான்றது தான் அந்த ஆர்ஃபனேஜோட பேர். அங்கே வந்து அந்த ஊரில் சுற்றி இருக்கக்கூடிய இயலாத பசங்க இல்லை கைவிடப்பட்ட பசங்க அந்த மாதிரி இருக்கவங்களை வந்து அவங்க தேர்ந்தெடுத்து அந்த பசங்களுக்கு வந்து ஸ்கூல் மாதிரி அவங்களுக்கு சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. அண்டு அங்கேயே வந்து அவங்களுக்கு உணவு அளிக்கிறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான மற்ற எல்லாமே அவங்க வந்து செஞ்சிட்ருக்காங்க. அது போக அவங்க வந்து சில குடும்பங்களுக்கும் வந்து உதவி செஞ்சிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா, நானும் கௌதமும் வந்து ஒரு நாள் ஆர்ஃபனேஜ் போயிட்டு வந்து பார்த்தோம். அப்போ அதை பார்க்கும்பொழுது அங்கே நம்ம பேசும்பொழுது தான் சில விஷயங்கள் தெரிஞ்சுது ஓகே அப்படின்ட்டு. அப்போ அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது நாங்கள் பேசணும். பேசி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, பசங்களுக்கு வந்து புக்ஸு இதெல்லாம் கூட வந்து கிடைச்சிரும், ஆனால் அது வந்து என்றைக்கும் செலவாகிட்டுருக்கிற விஷயந்தான், நீங்கள் அதையும் கூட கொடுக்கலாம். பட் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அத்தியாவசியமான தேவைகள், இந்த டாய்லெட்ரீஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் விஷயம், ஸோ ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்குது. சில சமயம் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ்னு சொல்லி நான் சில பேர் டொனேட் பண்ணுறாங்க, ஆனால் அது வந்து என்ன ஆகிடுதுன்னா கொஞ்ச நாள்லேயே கிழிஞ்சு போயிடுது, ஒரு குவாலிட்டியாகவே இருக்க மாட்டேங்குது, அது வந்து எங்களால் அதை வந்து ஒரு ரொம்ப நாளைக்கு பயன்படுத்த முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி வருத்தப்பட்டிருந்தார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து என்னென்னா, இந்த மெயினாக அவங்க சொன்னதே வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் விஷயந்தான். அவங்க விளையாடுற பசங்க விளையாடுற ஆசைப்பட்றாங்க, ஆனால் அவங்களுக்கு விளையாடுறதுக்கு எதுவும் அதுக்கான பொருட்கள் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க படிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த சோப்பு இந்த மாதிரி விஷயங்கள் ரெகுலராக தேவைப்படுது. ஸோ அது வந்து அதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன செலவாக இருந்தாலும் கூட அது சில சமயம் வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்குது அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டாங்க. சரி, இதெல்லாம் நம்ம பேசிவிட்டு அவர்கிட்ட முடிச்சுட்டு, சரி நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பைக்கிங் கிளப்லேருந்து வரோம், ஸோ இந்த மாதிரி ஒரு பொங்கல் அன்னைக்கு இப்படி ஒரு செலிப்ரேட் பண்ணலாம். பொங்கல் யூஸ்வலாக எல்லோரும் வந்து நம்ம வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம், இந்த மாதிரி பசங்க கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம், அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு என்ன பண்ணோன்னா, பசங்க கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். இதுதான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம், இதுதான் விஷயம், நாங்கள் வந்து பசங்களுக்கு தேவையானதும் நாங்கள் வந்து செஞ்சு கொடுக்குறோம், எங்கள் பைக்கிங் கிளப்பில் நிறைய பேர் ஆர்வமாக இருக்கிறாங்க செய்கிறதுக்காக அப்படின்ட்டு பேசும்போது, சரி தாராளமாக செய்யலாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து போகிறதுக்கு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் கிளப்பில் வந்து எல்லாம் பசங்கிட்டலாம் பேசும்பொழுது ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு ஐடியாலாம் சொல்லும் போது, நாங்கள் என்ன பண்ணோன்னா, அவங்களுக்கு தேவையான அந்த ஸ்போர்ட்ஸ் கிட்டு, அப்புறம் அவங்களுக்கு தேவையான அந்த சோப்பு, மற்ற ஐட்டங்கள், ஷாம்பு, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஐட்டங்கள், அது இல்லாமல் புக்ஸு, அப்புறம் அவங்களுக்கு அன்னைக்கு சும்மா சாக்லேட்ஸ், அது மாதிரி என்னென்னலாம் முடியுமோ ஓரளவுக்கு செஞ்சோம். அண்டு அந்த ரைடு டேட் வந்தது. அந்த டேட் வந்த அன்னைக்கு நாங்கள் அங்கே அதே மாதிரி போனோம். போனப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் என்னென்னா, சின்ன சின்ன சிக்கல்கள் கொஞ்சம் வந்தது. அது எப்பவுமே யூஸ்வலாக நம்ம கிளப்புக்குள்ளே வந்து வர்றது தான். அது வந்து
நம்ம செங்கல்பட்டு அந்த பாலாறு பிரிட்ஜுக்கிட்டேயே வந்து என்னாச்சுன்னா, நம்ம சுல்தானோட நம்ம கிளப்பில் ஒரு மெம்பரு சுல்தானோட பைக்கு Z900 கவசக்கி Z900 அந்த வண்டி 1x1 போயிட்டுருக்கும் போது ரோட்டில் வந்து ஒரு பல்சர் வண்டியை வந்து குறுக்க வந்து அணைச்சிட்டான். அணைக்கும் போது நம்ம ஃப்ரெண்டில் கௌதம் வண்டி போயிட்டு இருந்தது. அந்த வண்டி அவர் சடனாக பிரேக் போடவும் வேறு வழி இல்லாமல் இவரும், ஏன்னா அந்த அந்த பிரிட்ஜு மேலே ரொம்ப கன்ஜெஸ்டடாக இருக்கும், அந்த இடமே வந்து ரொம்ப சுருக்கமாக இருக்கும், வேறு வழியே இல்லை, இந்த சைடில் வண்டிலாம் போயிட்டுருக்குது, ஒரு பைக் வந்து அணைச்சிட்ட உடனே வேறு வழி இல்லாமல் சடனாக பிரேக் போடும் போது என்னாச்சுன்னா, இவரும் பிரேக் அடிச்சிட்டாரு, ஆனால் அந்த ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இப்போ நம்பர் பிளேட்டில் பட்டு அது கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு, அந்த டயர் வந்து கிழிஞ்சிருச்சு. அதுதான் ஒரு பெரிய இதுவாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பசங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லை இல்லை நம்ம செய்ய வேண்டியதை வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணிடணும், இந்த ஒரு சிக்கலால் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம நடத்த நினச்ச அந்த விஷயம் வந்து தடங்கலாகக்கூடாது அப்படின்ட்டு பேசினாங்க. அதுக்கப்புறம் சரி என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, அப்போ சுல்தான் சதீஷ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இல்லைண்ணா நீங்கள் வந்து நீங்கள் போயிட்டு அதை பாருங்கள், நாங்கள் இங்கே பார்த்துக்குறோம், இதை நாங்கள் பார்த்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுல்தான் சதீஷ் அதுக்கப்புறம் ஆதி மூணு பேருமே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, பைக்கோடு நின்ட்டாங்க. அந்த கௌதம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாப்பில் எங்கே என்ன நடக்குது, எங்கே போய் டயர் வாங்கலாம் அது இதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அண்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் 15th, ஸோ மோஸ்ட்டாக நிறைய இடத்துல வந்து லீவில் இருந்தது. அதனால் என்னாச்சுன்னா, செங்கல்பட்டுலேயும் தேடணும், செங்கல்பட்டுலேயும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம கிளப் பசங்க இருக்காங்க, ஸோ அவங்ககிட்டலாம் கேட்டு கேட்கும்பொழுது கரெக்டான இது வந்து வரல. என்ன வரலனா, எதுவும் கிடைக்காது, இது எதுவும் இல்லை. அண்ட் அந்த வண்டியோட மாடலுக்கு டயர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் வேறு வழி இல்லாமல் ஜிபி ரோட்டில் தான் ரெடி பண்ணாங்க. ஜிபி ரோட்டில் ரெடி பண்ணி அங்கேருந்து ஒரு ஆளை வச்சு அதை எடுத்துகிட்டு வந்து அது வந்து அதுக்கப்புறம் அந்த வண்டியை கலட்டுறதுக்கு அலாங்கி எல்லாம் இல்லாமல் கஷ்டப்பட்டு, அப்புறம் செங்கல்பட்டில் வெங்கட்டுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் ஹெல்ப் பண்ணார். அவர் என்ன பண்ணார்னா, அவர் அந்த வண்டிக்கான அந்த டோட்டல் டூல்ஸு செட்டெல்லாம் வந்து அவர் ரெடி பண்ணி கொடுத்து, அதுவும் செட் ஆகாமல், அவர் ரெடி பண்ணி கொடுத்ததையும் செட் ஆகாமல் அது ரொம்ப சிக்கலாகி, அதுக்கப்புறம் இவங்களே வந்து அலாங்கி கீழாம் வெளியிலேருந்து ஏதோ வாங்கிட்டு வந்து காலையில் அவங்க இந்த மாதிரி ஆன ஒரு விஷயம் வந்து, அவங்க எங்கே வந்தாங்கன்னா, அடுத்து நாங்கள் இங்கே பொங்கல் முடிச்சுட்டு அடுத்தது ஜவ்வாது போகிற பிளானில் இருந்தோம், ஸோ அவங்க வந்ததே ஜவ்வாதுக்கு தான் வந்தாங்க. அவங்க மூணு பேரால் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்த அந்த மூணு பேரால் வந்து கடைசியில் இதில் ஜாயின் பண்ண முடியாத ஒரு சிக்கல் ஆகிடுச்சு. பட் அதெல்லாம் இருந்தாலும் அந்த டீம் ஒர்க்குன்றது வந்து நம்ம கிளப்பில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவங்க டீமாக ரெடி பண்ணுறதுன்றது வந்து நல்லாயிருக்கும். ஸோ இவங்க இதை பார்த்துக்கிட்டாங்க, நம்ம வாங்க போகலாம், நம்ம போய் அங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போனதுக்கப்புறம் அவங்க அந்த பொங்கல்லாம் செட்டப்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ போனோம், அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நாங்கள் அங்கே போயிட்டு இந்த பொங்கல்லாம் வச்சு கொண்டாடினது. அதுக்கப்புறம் அந்த பசங்க வந்து அந்தளவுக்கு கலந்துக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன், அதுவும் ஒரு பிரச்சனை தான். என்னென்னா, அங்கே ஒரு ரெண்டு பசங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஆக்சுவலாக ஜுரம், ஆனால் அது என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரில. அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா, அது கரெக்டாக என்றைக்கினா பொங்கல் அன்றைக்கி தான் அவங்களுக்கு ஜுரம் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி இதை வந்து நம்ம பிளான் பண்ணியாச்சு, நம்மளை வரவும் சொல்லிட்டாங்க, எல்லாம் ஆகிடுச்சு. ஆனால் பொங்கல் ஒரு ஈவினிங் போல் அவங்களுக்கு ஃபீவராக இருந்திருக்குது ரெண்டு பசங்களுக்கு. ஸோ அவங்கள வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, மாடியில் வந்து தனிமைப்படுத்தி படுக்க தூங்க வச்சிட்ருக்காங்க. இந்த பசங்களையும் வந்து இந்த பசங்களுக்கும் என்ன எப்படின்னு தெரியாது இல்லையா. ஸோ நாமளும் வெளியிலேருந்து வந்திருக்கோம், நாமளும் என்ன கண்டிஷன் சொல்லிட்டு தெரியாது. இத்தனைக்கும் நாம எல்லாம் மாஸ்க் போட்டு எல்லாம் ப்ரிப்பேராக தான் இருந்தது. இருந்தாலும் கூட அவங்க வந்து பசங்க இந்த மாதிரி இருக்குது, அதனால் வந்து ரொம்ப எல்லாரும் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பசங்க கூட ரொம்பலாம் என்ஜாய் பண்ண முடியாது, இந்த ஒரு தடவை வந்து கொஞ்சம் மன்னிச்சிக்கங்க, ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலை ஆகிப்போச்சு, நான் அவங்களை வர சொல்லிவிட்டு அப்புறம் வேண்டான்னு சொல்ல முடியாதுன்றதுனால நான் இதை வரைக்கும் நான் பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்ற மாதிரி அவர் பேசினார். சரி அந்த சிச்சுவேஷனை நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது, அதனால் நாம் என்ன பண்ணோன்னா, சரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு பொங்கல் நாங்களாம் வச்சு கொண்டாடினோம். அதை தான் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் இப்போ பார்த்துட்ருக்கிறது. இப்போது பொங்கல் இந்த செலிப்ரேஷன்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சுது, பொங்கியாச்சு, பொங்கலோ பொங்கல்னு கத்தியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இந்த ஆர்ஃபனேஜுக்கு வந்து வர்றதுக்கான ஒரு மேஜர் ரீசன் வந்து ஜுபைர். ஜுபைர் வந்து அவனுக்கு வந்து பிறந்தநாள். ஸோ நான் வந்து வருஷம் ஆர்ஃபனேஜில் ஏதாவது செய்வேன், அதனால் இந்த பிறந்த நாளுக்கு வந்து நீங்கள் ரைடு மாதிரி பொங்கல் அப்போ போட்டிங்கன்னா நான் ஏதாவது ஆர்ஃபனேஜாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணதே வந்து ஜுபேர் தான். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது அதனால் அதிலிருந்து தான் அந்த பேச்சே வந்து ஆரம்பிச்சது, சரி நம்ம வந்து எங்கே ஆர்ஃபனேஜுக்கு போயிட்டு நம்ம எதனா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஜுபேரோட வந்து பர்த்டே, ஸோ ஜுபேரோட பர்த்டேக்கு
என்ன பண்ணோன்னா கேக் வாங்கி கேக் வெட்டலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான். இங்கே ஆர்ஃபனேஜ்லேயே கேக் வெட்டுற பிளான் தான். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஆக்சுவலாக அதை வந்து சர்ப்ரைஸாக வந்து கேக் வாங்கிட்டு வந்து வெட்டலாம் அப்படின்னு பார்த்தா அது வந்து அவருக்கு சர்ப்ரைஸே இல்லை அதில். ஏன் அப்படின்னா அந்த கேக் வாங்கும் போதுலேருந்து சைலண்ட்டாக போய் கேக் வாங்கினானா, இந்த சந்தானம் ஒரு படத்தில் ஒளிஞ்சிருக்கிறது நம்ம ஆளுங்க தான், அந்த ஒளிஞ்சிருக்கிற லட்சணம் அந்த மாதிரின்ற மாதிரி கேக்கு சைலண்ட்டாக வாங்கினானா சத்தமாக கேக்கை வாங்கிட்டு வந்துட்டானுங்க. ஸோ ஜுவேருக்கு வந்து சர்ப்ரைஸே இல்லாமல் போயிடுச்சு. அதை தான் அந்த வீடியோவில் கலாய்ச்சிட்டு இருக்கிறது, சர்ப்ரைஸ் ஆகலாம் சர்ப்ரைஸ் ஆகிடான்னு. ஸோ கேக்கு ஜுபேருக்கு வந்து பர்த்டே கேக்கெலாம் வெட்டிட்டு செலிப்ரேட் பண்ணோம். அது பசங்க அப்புறம் அந்த அதில் கொஞ்சம் பசங்களை வச்சு செலிப்ரேட் பண்ணோம். அவங்களுக்கும் எல்லாேருக்கும் கேக் கொடுத்து ஷேர் பண்ணோம். ஸோ அது இது இது வந்து நாம் வந்து பசங்களுக்கு அந்த பசங்களுக்கு தேவையான நாம் பண்ணாலும், ஜுபேர் என்ன பண்ணான்னா வந்து அவங்களோட ஒன் டே அந்த மீல் அதை வந்து அவர் ஸ்பான்சர் பண்ணிட்டாப்புல. ஸோ அதனால் என்னாச்சுன்னா இங்கே இன்னும் கொஞ்சம் நல்லாவே செய்ய முடிஞ்சுது, அண்டு நல்லா சிறப்பாகவும் பண்ண முடிஞ்சுது. அவங்களும் ஆர்ஃபனேஜ்லேயும் வந்து அவரும் வந்து ரொம்ப ஹாப்பி. இப்படி தான் இது வந்து போச்சு. தென் பசங்களுக்கு வந்து இதை நீங்கள் வீடியோவில் பார்க்குறது தான், இதெல்லாம் தான் இந்த மாதிரி பொருட்கள் இதெல்லாம் தான் நாங்கள் கொடுத்தது. சும்மா ஃபோட்டோக்காக ஒரு நாலு பொருள் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு முடிச்சுக்கிட்டோம். அதில் பசங்க கூட கொஞ்சம் நேரம் பேச முடிஞ்சுது. அந்த இடத்துல மட்டும் தான் கொஞ்சம் நேரம் பேச முடிஞ்சுது, ரொம்ப ஒன்றும் பேச முடியல. ஸோ அவங்களும் வந்து பசங்களும் வந்து ரொம்ப ஹாப்பி. அண்ட் அவங்க வந்து இந்த பைக்கர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம். சென்னை என்ஃபீல்டர் சார்பாக நமது ராமகிருஷ்ண சேவாலயாவிற்கு இன்னைக்கு வரை அந்த குழுவினர்கள் அனைவரும் வந்து எங்களோட இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடி மாணவர்களுக்கு இந்த நோட்டு புத்தகங்கள் வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு நாங்கள் சேவாலய சார்பாக நன்றியை தெரிவித்திருக்கிறோம். கொரோனா காலத்தினால கொஞ்சம் இடைவெளி கடைபிடிக்க இருப்பதால் கொஞ்சம் வருஷமாக இருக்கு. அடுத்த வாட்டி நீங்கள் வரும்போது நான் சிறப்பாக கொண்டாடுவோம், சரிங்களா? ரொம்ப நன்றி எல்லாருக்கும். எல்லாமே சிறப்பாக முடிஞ்சுது. இது வந்து எப்படின்னா, இது ஏதோ ஒரு ஆள் நினச்சோ இல்லை நடக்கிற விஷயம்லாம் கிடையாது. ஒரு எப்பவுமே எந்த விஷயமா இருந்தாலும் நாங்கள் வந்து குரூப்பில் வந்து எங்களோட கிளப்புக்குள்ளே கேட்டுட்டு தான் செய்வோம். எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணலாம் அப்படின்றது, அந்த சஜஷன் வந்து பசங்க கொடுக்குறதும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சஜஷன் கொடுப்பாங்க, அதில் வந்து எது தேவையோ எடுத்துக்கலாம், இது தேவையில்லைன்னா அதுக்கு பேசுவோம், இது ஏன் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமாக இத்தனை வருஷமாக வந்து ரன் ஆகிட்டுருக்குது. அது வந்து ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இந்த ஒரு டீம் ஒர்க்கு, அதே மாதிரி ஒவ்வொருத்தர் அவங்கவுங்களாவே ஒரு ஒரு வேலையை எடுத்து செய்கிறதுலையும் எங்கள் பசங்களை அடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் பக்காவாக செய்வாங்க. எப்படின்னா டக்கு டக்குன்னு அந்தந்த சமயத்தில் என்னென்ன ஒரு வேலையை கையில் எடுத்து செய்யணுமோ அந்த விஷயத்துலலாம் ஒவ்வொருத்தரையும் வந்து அடிச்சிக்கவே முடியாது. இன்ஃபேக்ட் என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் நாங்கள் ஜவ்வாது போனப்போவும் அவங்களோட அந்த ஒரு ஒர்க்கு தான் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப, அதாவது நல்லா இருந்ததில்ல, ரொம்ப கை கொடுத்ததே அது தான். ஒரு ஈவெண்ட்டை வந்து நல்லா பண்ண முடியறதுக்கான காரணமே அதுதான். ஸோ அது எல்லா அதுக்காக வந்து எங்கள் கிளப் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வந்து நான் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு கூட்டு முயற்சியால் நடந்தது, ஒரு கூட்டாக சேர்ந்து உழைச்சதால் இவ்வளோ ஒரு விஷயம் நடந்தது. ஆனால் அது மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி எங்கள் கிளப்பில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க கொடுத்த அந்த ஒரு சின்ன உதவி தான் வந்து இவ்வளோ தூரம் நம்மளால் ஓரளவுக்கு செய்ய முடிஞ்சுது. இது சின்னதாக இருந்தாலும், நாங்கள் செஞ்சது ஒன்றும் பெருசுன்னு சொல்ல முடியாது, சின்னது தான். ஆனால் அது சின்னதாக இருந்தாலும் அந்த சின்னதுக்கு இவங்க எல்லாரும் முன் வந்து உதவி செஞ்சது தான் வந்து பெரிய விஷயம். நம்ம இந்த மாதிரி ஒன்று பண்ண போகிறோம், பண்ணலான் இருக்கோம், நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே முன் வந்து எல்லாருமே உதவி செஞ்சாங்க. அதன் மூலயமா தான் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை வந்து நம்மளுக்கு கலெக்ட் ஆச்சு. அந்த கலெக்ஷனை வச்சு தான் இவ்வளவும் பண்ணது. அண்டு நம்மளுக்கு வந்து உதவி செஞ்ச எல்லாருக்குமே, நம்ம கிளப் மெம்பர்ஸ் நாங்கள் மோஸ்ட்டாக வந்து பெருசாக எல்லாருமே ஒரு அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்கோம், இருந்தாலும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் ஏன் நன்றிலாம் சொல்கிறீங்கன்னு யாரும் கேட்டுறாதீங்க, இது வந்து சொல்ல வேண்டியது என்னோடய கடமை. ஸோ அதனால் உதவி செஞ்ச எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி நாம் இன்னும் நிறைய செய்யணும், நிறைய ஃப்யூச்சரில் வந்து நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து செய்யணும். இந்த பைக்கிங் கல்ச்சர் அப்படின்றதே வந்து ஏதோ வண்டி ஓட்டணும் ஊரை சுற்றணும் அப்படின்றது இல்லாமல் இந்த சொசைட்டிக்காகவும் ஏதாவது கொஞ்சம் நம்ம செஞ்சோம்னா
கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு எந்த ஒரு கம்யூனிட்டியாக உருவானாலோ இல்லை ஒரு குரூப்பாக உருவானாலோ அதில் எல்லாமே இருக்கணும். ஸோ எல்லாருமே நம்ம ஊரையே சுற்றிக்கிட்டு இருக்கோன்ற பேர் இருக்கக்கூடாது. சிலது நாம் இந்த மாதிரியாகவும் எதையாவது செய்யணும். செய்யும்போது தான் அவங்க வந்து இந்த பைக்கிங் கம்யூனிட்டி வந்து அவங்க இது மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பேர் வந்து வெளியில் பரவலாக இருக்கும். நம்ம மேலே எந்த கெட்ட பேரும் வராது, ஒரு நல்ல விதமாக எல்லோரும் பார்ப்பாங்க. அண்ட் இப்போது வந்து நிறைய பேர் வந்து பைக்கிங் ரிலேட்டடாக வந்து பண்ணுறாங்க அண்டு ட்ராவலிங் நிறைய பேர் விருப்பப்படுறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு விதத்தில் நல்லது தான். அது கூட சேர்ந்து நம்ம வந்து கொஞ்சம் சொசைட்டியும் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில். இந்த பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி பண்ணோம் அப்படின்றது வந்து முடிஞ்சிருச்சு இதோட. இதுக்கு அடுத்தது நாங்கள் வந்து ஜவ்வாது போனோம், அந்த ட்ரைபல் வில்லேஜ் ஒன்றத்துக்கு போனோம். ஸோ அது போகும்போதும் சில சம்பவங்கள் நடந்தது. அஜித்தோட பைக்கு டயர் மறுபடியும் ஒரு டயர் ஒன்று பஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஜானோட பைக்கு அந்த வீல் ரப்பர் வந்து ப்ராப்ளம் ஆனது. ஸோ அடுத்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அந்த ட்ரைபல் வில்லேஜில் நாங்கள் எப்படி அந்த பசங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை கொடுத்தோன்றது அந்த வீடியோவில் முழுசாக நீங்கள் பார்க்கலாம். ஹைப்ரிட் ட்ராவலர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சொல்லு. சரி, ரைட்டு. பெல் ஐக்கான்லாம் ப்ரெஸ் பண்ண சொல்லி சொல்கிறாப்புல கேமராமேன் வேறு யாரும் இல்லை, கௌதம் தான். சரி, அதை அவங்க பார்த்து பண்ணிப்பாங்கன்ட்டேன். அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.